ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நண்டு மசாலா எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஒரு கிலோ நண்டு வச்சு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரம், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சோன்னே சோம்பு போடுங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் போடுங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்குங்க. எல்லாமே மிதமான தீயில் பண்ணுங்கள். அடுத்து பூண்டு 10 பல் போடுங்க. பூண்டு 10 பல் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் 10 போடுங்க. குட்டி குட்டியாக நறுக்குனதை போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. அடுத்து வந்து இஞ்சி ஒரு துண்டு போடுங்க. ஒரு 3 நறுக்கி நல்லா போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் போடுங்க. போட்டு திருப்பி அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 நறுக்குனா தக்காளி நல்லா 2 தக்காளி நல்லா வெட்டி நல்லா அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து இது மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. மிக்சியில் அரைச்சி இது மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. அடுத்து இந்த இதான் நண்டு. இது அடுத்ததுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி, இது திருப்பி ஒரு தக்காளி குட்டியாக வெட்டி அதையும் போட்டு நான் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு திருப்பி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பட்டை கிராம்பம் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பம் புதினா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா இன்னொரு அடி சுற்றி நல்லா ஃபுல்லாக எல்லாம் வதக்குன மாதிரி இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உப்பு தேவையான அளவு போடுங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு மஞ்சள்லாம் போட்டு நல்லா இது மாதிரி நல்லா தண்ணி கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி இந்த கொடாரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் அது இப்படி ஆயிரும். அதனால நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சோன்னே அடுத்து வந்து நம்ம அந்த பேஸ்ட், ஒரு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு இன்னொரு அடி நல்லா கிண்டிடுங்க. அடுத்து அந்த பேஸ்ட் இன்னும் நல்லா போட்டுருங்க. அடுத்து வந்து நண்டு போட்டுருங்க. தேவையான அந்த நண்டு அப்படியே வச்சு நல்லா ஃபுல்லாக நண்டை நல்லா அப்படியே நல்லா இதை வச்சுருங்க. நண்டு நல்லா அப்படியே எல்லாமே அப்படியே இந்த கிரேவியில் படுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்து வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 5 மெதுவான தீயில் வச்சு சுவையான நண்டு மசாலா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.